إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே இரண்டு மிக மோசமான குணங்களை பற்றியும், அதை தவிர்த்து நடக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு பெரிய நற்குணங்களை தாங்கியிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் சுருக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதில் முதலாவது ஒன்றுதான் நன்றி மறத்தல், இரண்டாவது சொல்லிக்காட்டல். இந்த ரெண்டு பண்பாடுகளும், நன்றி மறத்தலும் சொல்லிக்காட்டலும், மிக மோசமான, மிக கேவலமான ஒரு, அதாவது பண்பாட்டை ஆழமான உள்ளத்தின் ஆழத்திலே கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையின் வெளிப்பாடு தான் இந்த ரெண்டு குணங்களும். இந்த ரெண்டு குணங்களுக்கும் இந்த ரெண்டு குணங்கள் காரணமல்ல, உள்ளத்திலே ஆழமாக புறையோடி போயிருக்கக்கூடிய பெருமை, உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய அந்த தான் உயர்வானவன் என்ற குணம், என்னால் எல்லாமே முடியும் என்கின்ற அந்த கர்வம், எங்களுக்கு ஆள் மனதிலே எங்கேயோ ஒரு மூலையிலே அந்த குணம் இருப்பதனால்தான் மனிதனிடத்திலே இந்த ரெண்டு கெட்ட குணங்களும் வருகின்றன. இந்த ரெண்டு கெட்ட குணங்களுக்கும் அந்த ரெண்டு கெட்ட குணங்கள் மாத்திரம் காரணமல்ல, எங்கேயோ ஒரு மூலையில் என்னால் எல்லாமே செய்ய முடியும், என்னால் எல்லாமே நடத்திவிட முடியும் என்கின்ற ஒரு உணர்வு இருப்பதனாலும், இவரை விட நான் கொஞ்சம் உயர்வானவன், இவருடைய உதவி எனக்கு தேவையே கிடையாது என்கின்ற சிந்தனை இருப்பதனாலும், என்னால் தான் இவர் வாழ்கிறார், என்னால் தான் இவரால் இருக்க முடிகிறது என்ற சிந்தனையாலும் ஏற்படுகின்ற ஒரு மோசமான விளைவுகளில் ஒன்றுதான் இந்த ரெண்டு கெட்ட குணங்கள். நன்றி மறத்தலும், அதாவது செய்யப்பட்ட உபகாரம், செய்யப்பட்ட அந்த நலவுகளை மறந்து விடுதலும், அதே போன்று தான் இன்னொருவருக்கு செய்ததை சொல்லி காட்டுதலும், இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. நாங்கள் நினைத்து விடக்கூடாது, நாம் நன்றி மறத்தல் வேறொரு குணம், இன்னொருவருக்கு சொல்லி காட்டல் வேறொரு குணம் என்று இல்லை. இது ஒரே வேரில் இருந்து வரக்கூடிய மோசமான ரெண்டு கெட்ட குணங்கள். நன்றி மறக்கிறவரிடத்தில் தான் சொல்லி காட்டுகின்ற குணம் இருக்கும், சொல்லி காட்டக்கூடிய தன்மை உள்ளவரிடத்தில் தான் நன்றி மறக்கின்ற குணம் இருக்கும். அதற்கு ரெண்டுக்குமே பிரதானமான காரணம் பெருமை, கர்வம், அகங்காரம், தன்னால் முடியும் என்ற அந்த, அதாவது மனோபாவம், இதுதான் இதற்கான பிரதானமான காரணம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரெண்டு கெட்ட குணங்கள், முதலாவது அந்த குணங்களை பற்றி தெரிவதற்கு முன்னால் எவ்வளவு பெரிய பாதிப்பு எமது மார்க்கத்துக்கு ஏற்படுத்துகிறது, எமது மறுமைக்கு ஏற்படுத்துகிறது நம்ம தெரியணும். உலகத்துக்கு என்ன என்பதற்கு முன்னால இந்த ரெண்டு கெட்ட குணங்களை மார்க்கம் என்ன சொல்கிறது முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மல்லம் யஸ்குரின்னாஸ லம் யஸ்குரில்லாஹ். நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல் பிரதானமான இபாதத்துக்களில் ஒன்று. அல்லாஹும்மா அஇன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்தி. யா அல்லாஹ், எனக்கு உதவி செய், உன்னை திக்ர் செய்வதற்கு, உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, உன்னை சிறப்பான முறையில் வணங்குவதற்கு எனக்கு உதவி செய். அப்படி என்றால் நன்றி செலுத்துதல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வணக்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஹலீலும் மின் இபாதிய ஷகூர், எனது அடியார்களிடத்திலே நன்றி செலுத்துகின்றவர்கள் குறைவு அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே சுக்குர் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு நற்குணம் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வணங்குகிற நேரத்திலே, அதாவது பிலால் ரதியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், உங்களுக்கு முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன, அப்படி இருக்க ஏன் இப்படி நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். எனவே நன்றி செலுத்துகின்ற குணம் இறைவனுக்கு ஒரு மிகப்பெரிய இபாதத். ஒருவர் வணங்குகிறார், இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார், அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹாலன் சொல்கிறார், எல்லா விதமான சுக்ரும் செய்கிறார். ஆனால் அவர் மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவது இல்லை. ஒரு மனிதனை பார்த்து அவர் செய்த உபகாரத்துக்கு என்ன ஒரு நன்றி உணர்வோடு நடந்து கொள்வது இல்லை என்றால், இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆக மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தி. எனவே எவ்வளவுதான் வணக்க வழிபாடுகள் மூலமும் அல்ஹம்துலில்லாஹ் மூலமும் தான தர்மங்கள் மூலமும் ஒத்தர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதாக நினைத்துக் கொண்டிருந்தாலும், தனக்கு இந்த உலகத்திலே உபகாரம் செய்தவர்களுக்கு யார் நன்றி செலுத்தவில்லையோ, நன்றியோடு நடந்து கொள்ளவில்லையோ, அவர் நன்றி கெட்டவர் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. எவ்வளவு வணக்கசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நன்றியோடு நடந்தாலும் சரி, இறைவனுக்கு எவ்வளவு சுஜூது செய்தாலும் சரி, அவர் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் நன்றி கெட்டவர். அவர் நன்றி கெட்டவர் என்று இந்த செய்தி என்ன செய்கிறது சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே, நம்ம வாழ்க்கையில இது லேசா எடுத்துவிட முடியாது. நமக்கு யாரோ உதவி செய்திருக்கிறார், நமக்கு யாரோ பணம் தந்திருக்கிறார், நமக்கு யாரோ ஒரு வீடு கட்டி தந்திருக்கிறார், நமக்கு யாரோ ஒரு வசதி செய்து, இது மட்டும் எடுத்துவிட முடியாது. எல்லா மனிதர்களும் இன்னொருவருக்கு நன்றி கடன் பட்டவர்களாகத்தான் அல்லாஹுத்தால இந்த வாழ்க்கையை அமைத்திருக்கிறார். பிறப்பு நன்றியோடு பெற்றோர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய என்ன ஒரு விஷயம், பிறப்பு, நமது பிறப்பு. அதனால்தான் அல்லாஹுத்தால பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் சொல்கிறான். சோ பிறப்பிலிருந்து, ஒருவனுடைய வளர்ப்பிலிருந்து, அவனது கல்வியிலிருந்து, அவனது தொழிலிருந்து, அவனது வீட்டிலிருந்து, அவனது குடும்ப வாழ்க்கையிலிருந்து, மனைவியிலிருந்து, பிள்ளைகள் இருந்து, கணவன்ல இருந்து, அவன் மரணித்து அடக்கப்படுகின்ற நேரத்தில் வரைக்கும் இன்னொருவரால் தான் அவனுக்கு உதவி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொருவர் தான் அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் துணையாக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே இது எல்லா இடங்களையும் பார்க்கிற நேரத்தில் மனிதர்களோடு நன்றி குணத்தோடு யார் நடக்கிறாரோ, மனிதர்களோடு உபகார குணத்தோடு யார் நடக்கிறாரோ, அவர்தான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவராக இருப்பார் என்ற செய்தியுடைய தாற்பயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். சாதாரண விஷயம் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட மார்க்க ரீதியான ஒரு விஷயம். நாளை மறுமையிலே ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக வந்துவிட்டாலும், பெற்றோருக்கு நன்றி செலுத்தாமல், தனக்கு உபகாரம் செய்தவர்களுக்கு நன்றி செலுத்தாமல், தனக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி செலுத்தாமல் வணக்கசாலியாக வந்து நின்றால் இந்த ஹதீஸ் அவருக்கு முன்னால் நிற்கும். என்ன, நீ மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லை, எனக்கு நீ நன்றி செலுத்தவில்லை, உன கண் முன்னால உபகாரம் செஞ்ச ஒருவனுக்கே நீ நன்றி செலுத்த மாட்டாயண்டா, நேரடி இல்லாம இன்டெரக்டாக தரக்கூடிய எனக்கு எப்படி நீ நன்றி செலுத்திருப்ப, முன்னால உதவி செய்யறவனுக்கே நீ நன்றி செலுத்தல, விளங்காத எனக்கு நீ நன்றி செலுத்தவனே எப்படி ஆகியிருப்பாய், உனது நன்றிகள் எல்லாம் போலியானவை, நீ எதற்கோ பயந்து செய்திருக்கிறாய் என்கின்ற வார்த்தைகள் என்ன செய்யும், வறுப்பு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், பதிலாக நமக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மக்களுக்கு நன்றி செலுத்தாமை, நன்றியோடு நடந்து கொள்ளாமை, உபகாரத்தோடு நடந்து கொள்ளாமை, மன்னிப்பு கேட்காமை என்கின்ற இந்த பண்பாடு கெட்ட பெருமையுடைய, அகங்காரத்துடைய, கர்வத்துடைய வெளிப்பாடு. அது எங்கே வெளிப்பட்டாலும் சரி, இந்த நன்றி உணர்வு எவ்வளவுதான் நம்ம உபதேசம் செய்துவிட்டாலும் நிறைய பேர் என்ன செய்வார்கள் என்றால் இந்த குடும்பத்திலிருந்து வெளியே வச்சுக்கொள்வாங்க, குடும்பத்துக்குள்ள வராது. நன்றி, மனைவியோடு நன்றியோடு நடந்து கொள்ளல், மனைவி கணவனோடு நன்றியோடு நடந்து கொள்ளல், பிள்ளைகள் பெற்றோரோடு நடந்து கொள்ளல், பெற்றோர்கள் பிள்ளைகளோடு நன்றியோடு நடந்து கொள்ளல் என்றதெல்லாம் விட்டுட்டு வெளியே தான் யோசிப்பாங்க. பிசினஸுக்கு யார் உதவி செஞ்சா, வீட்டுக்கு யார் உதவி செஞ்சா, அதே போல தொழிலுக்கு யார் உதவி செஞ்சா, நோய்க்கு யார் உதவி செஞ்சு, இப்படி தான் யோசிப்பார்கள். அப்படி அல்ல, உங்களுக்கு இன்னொருவர் உபகாரம் செய்கிறாண்டு அவருக்கு என்ன தேவை, உங்களுக்கு ஒருவர் உபகாரம் செய்கிறாரு என்ன தேவை, எந்த தேவையும் இல்லை. அவருக்கு நீங்கள் நன்றியோடு நடந்து கொள்ளல் என்பதை தான் இந்த செய்திகள் அனைத்துமே என்ன செய்கின்றன, குறிக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, நன்றியோடு நடந்து கொள்ளாமைக்கு சில மனிதர்களுடைய பேச்சுக்களை நீங்கள் அவதானிப்பீர்கள். அதை நம்ம புரிந்து கொள்ள, நன்றி செலுத்துதல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு சில மனிதர்களுடைய பேச்சுக்களை அவதானிப்பீர்கள். அவங்களுடைய சிந்தனையில என்ன இருக்குன்னா, இவர் இல்லாட்டி இன்னொருத்தர், இவர் இல்லாட்டி இன்னொருத்தர், இவர் உதவி செய்யாட்டி இன்னொருத்தர் செஞ்சிருப்பார், எனக்கு தாரணம் அல்லாஹ், இவர் நினைக்கிறாரு அல்லாஹ்வை பெருமைப்படுத்துறேன், இல்லவே இல்லை, நீ முன்னால் உள்ளவனை கேவலப்படுத்துற, நீ தராட்டி இன்னொருத்தர் தந்திருப்பாரு, நீ பெற்றெடுக்காட்டி இன்னொருவர் பெற்றெடுத்திருப்பாரு, நீ வந்து எனக்கு உதவி செய்யாட்டி இன்னொருத்தர் உதவி செஞ்சிருப்பாரு, அப்படி என்ற மனோபாவம் நிறைய பேர் இடத்துல இருக்கிறது. நீ இல்லை என்றால் இன்னொருவர், நீ இல்லை என்றால் இன்னொருவர், ஒருவர் நல்லா படித்து வளர வேண்டும் என்பதற்காக ஒருவர் உதவி செஞ்சிருப்பார், அவரால் இவர் ஒரு டாக்டராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ, ஒரு சமுதாய வழிகாட்டியாகவோ, ஒரு ஆலிமாகவோ வந்திருப்பார். இவர் என்ன நினைக்கிறேன்னா, அவர் அமௌண்ட்டை கணக்கு பார்க்கறது, டோட்டலாக இந்த 6-7 வருஷத்துக்கு அவர் எவ்வளோ செலவழிச்சிருப்பார், பார்த்தா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவழிச்சுப்பார், ஒரு 30 லட்சம் செலவழிச்சுப்பார். அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம நன்றியோடு நடந்து கொள்ளணும், டோட்டல் 30 லட்சத்தை பார்த்து நம்ம இப்போ ஒரு 5 லட்சம் கொடுப்போம், கொடுத்தா என்ன எவ்வளோ பேலன்ஸு, 25 லட்சம் பேலன்ஸ். அப்போ இப்போ அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, அந்த நன்றி செலுத்திக்கிறார், 5 லட்சம் நன்றி செலுத்திக்கிறாரு, அடுத்த 5 லட்சம், அடுத்த 30 முடிச்சுட்டா நன்றி முடிஞ்சது. வர்ற இவர் கணக்கு பார்க்கிறார், இவர் என்ன பார்க்கிறாருன்னா எமௌண்ட் எவ்வளோ வந்தது அப்படின்னு. அவர் ஒரு நாளைக்கு
உங்களை நான் படிக்க வச்சது நான் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால், இவர் கொஞ்சம் அகங்காரம் பிடித்தவராக இருந்தால் இவர் ஒன்றில் அவரிடத்திலோ இன்னொரு இடத்துல என்ன சொல்வார், அவர் படிப்பிச்சல இன்னொருத்தர் படிப்பிக்க போறார் அவ்வளவுதான் அப்படின்னு சிம்பிளா என்ன செய்வாங்க, முடிக்கக்கூடியவர்களை நீங்க என்ன பார்ப்பீர்கள். இதுதான் நன்றி கட்ட குணத்துடைய உச்சகட்டம். நாம் இன்றைக்கு ஒரு ரூபாவை ஒருவரிடத்திலே கொடுக்கிறோம் என்றால் அந்த ஒரு ரூபாவுடைய வழி அவருக்கு எப்படி இருந்தது என்பது அல்லாஹ் அவர்களுக்கு தெரியும். இன்றைக்கு நம்ம திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாயுடைய வழி என்னமோ இருக்கலாம், ஆனால் கொடுக்கிற நேரத்தில் அவர் சில பொழுது தன் குடும்பத்துக்கு கொடுக்காமல் உங்களுக்கு தந்திருக்கலாம், தான் ஒரு பொருளை விற்று உங்களுக்கு என்ன செய்திருக்கலாம் தந்திருக்கலாம், அவருடைய சிச்சுவேஷன் மோசமாக இருந்திருக்கலாம். நல்ல முறையில் விளங்கி கொள்ளணும்டா, நமக்கு பேஸ் காணாம போயிட்டு, நம்மட பணம் காணாம போயிட்டு, நம்மட வங்கியில் பணம் இல்லை, ஒரு வீதியில நின்று கொண்டிருக்கிறோம், பணம் எடுக்க வழி இல்லை, எங்களுக்கு இப்ப தேவை 20 ரூபாய் இங்க இருந்து நான் எங்க ஊருக்கு போறதுக்கு, இந்த நேரத்தில் நீங்க 20 ரூபாய் கேட்கறதுக்கு படுகின்ற வேதனை, டவுன்ல இருக்கிறீங்க யாருமே இல்லை, அந்த 20 ரூபாவை நீங்க எடுப்பதற்கு எவ்வளவு வேதனைப்படுவீங்க, யார்கிட்ட போய் கேட்கறது, எப்படி கேட்கறது, 20 ரூபா கேட்டா என்ன நினைப்பா, ஏமாத்திரவன் நினைப்பானோ என்று 1000 முறை யோசித்து விட்டு கூச்சங்களை எல்லாம் அடக்கிட்டு ஒத்தட்ட 20 ரூபா கேட்பீங்க. அந்த 20 ரூபாய்க்கும் நீங்க அவருக்கு திருப்பி 20 ரூபா கொடுக்குறீங்களே, அந்த 20 ரூபாய்க்கு இடையில மலைக்கு மடுவு கடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது. இந்த கேட்ட நேரத்தில் நீங்கள் பட்ட வேதனைக்கும் நீங்க திருப்பி கொடுக்கிற நேரத்தில் உள்ளதுக்கும் மலைக்கு மடுவு கடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது. இந்த அமௌண்ட்டுகளை கணக்கு பார்த்து அவருடைய உள்ளத்திலே உள்ள தியாகத்தை தூக்கி வீசக்கூடிய தன்மை தான் எங்களுக்கு இந்த நன்றி கெட்ட குணத்தை உருவாக்குகிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதர் நம் மீது பல வருடங்களாக அன்பு வைத்து ஒரு பணத்தை தருகிறார் என்றால், ஒரு உதவி செய்கிறார் என்றால், ஒரு நோயை கவனிக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் அந்த அமௌண்ட்டை பார்க்க வேண்டாம், அந்த தொகையை பார்க்க வேண்டாம். யாரும் இல்லாத நேரத்தில் முதல் நபராக அவர் நின்றார், அதான் நம்ம பார்க்கணும். யாரும் இல்லாத நேரத்தில் முதலாவது நபராக அவர் நின்றார், இரண்டாவது நபராக இன்னொருத்தர் வரலாம், மூன்றாவது ஒருவர் வரலாம், அவருக்கு ஈக்குவலாக அந்த நேரத்தில் 1000 பேர் இருந்திருக்கலாம், ஆனால் நான் வருகிறேன் என்று ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் தருகிறேன் என்று ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் உதவுகிறேன் என்ற வார்த்தை சொன்னாரு, அதுதான் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய இடம், அதுதான் நீங்க நன்றி கடன் பண்ண வேண்டிய இடம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு நபித்தோழர்கள் சேர்ந்த பின்னாலும் கூட, அவ்வளவு கோடி கோடியாக வழங்கக்கூடிய அமைப்பில் தோழர்கள் அப்துல் ரஹ்மான் அவு உஸ்மான் ரதியல்லாஹு போன்ற பெரும் பெரும் பணக்காரர்கள்லாம் சேர்ந்த பின்னால் கூட, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆரம்ப தர்மத்தை ரசூலுல்லாஹி மறக்கல, பஹல் அன்தும் தாரிகூலி சாஹிபி, எனது தோழரை எனக்காக வேண்டும் நீங்கள் விட்டு வைப்பீர்களா என்று தோழர்களிடத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் இந்த மாதிரி வார்த்தை அல்ல எண்ணம் கூட வந்துவிடக்கூடாது. நமக்கு யாரோ ஒருவர் ஆரம்பமாக நமக்கு தூவிவிட்ட அந்த விதை இருக்கிறது, அது நமது வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கலாம், நம்முடைய உழைப்புக்கு காரணமாக இருந்திருக்கலாம், நமது நோய் நிவாரணத்துக்கு காரணமாக இருந்திருக்கலாம், நமது முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்கலாம், நமது உணவுக்கு காரணமாக இருந்திருக்கலாம், நம்ம வறுமையில இருந்திருப்போம், யாரோ ஒருவர் நமது வறுமையை அவதானித்து நமக்கு ஒரு அரிசியோ நமக்கு ஒரு மீனையோ ஒரு கறியையோ டெய்லி கொண்டு வந்து தந்திருப்பாரு. நீங்க இப்ப கோடீஸ்வரனாக இருக்கலாம், அவருக்கு நீங்கள் அதாவது பெரும்பெரும் குர்பானிகளாக அவருக்கு கொட்டுகின்ற அளவுக்கு உங்களிடத்துல பணம் இருக்கலாம், ஆனால் அந்த நேரமும் இந்த நேரமும் ஈக்குவலாக. அதனால்தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மக்கா வெற்றிக்கு முன்னால் செலவழித்தவர்களும் மக்கா வெற்றிக்கு பின்னால் செலவழித்தவர்களும் சமமாக மாட்டீர்கள் என்று சொல்றான். மக்கா வெற்றிக்கு முன்னால வெற்றி பெற்றது ஒரே ஒரு இடம் தான், மக்கா மட்டும்தான். மக்கா வெற்றிக்கு பின்னால உலகமே வெற்றி பெறப்பட்டது, முழு உலகம் முக்காவாசி உலகத்துடைய முக்காவாசி இஸ்லாத்துக்குள்ள வந்துச்சு, அதுவும் இதுவும் சமனாகாது என்றால் தான், அதுவும் இதுவும் சமமாகாது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்ற நேரம், அந்த சூழல், அந்த சந்தர்ப்பம் உங்களுக்காக முதலாவது முன் வந்தது, இதெல்லாம் நன்றியுடைய உணர்வுகள். எனவே எப்பொழுதும் இந்த சிந்தனை வரக்கூடாது, நீங்க இல்லாட்டி இன்னொருவர், இது கூடுதலா குடும்பத்திலயும் பேசுவாங்க, நீங்க மனைவி வர இன்னொருத்தர் வர போறாங்க, நீ உடுப்பு கல்கள் என்ன எனக்கு 1000 பேர் இருக்கிறான், லொன்று இருக்கிறேன் எப்படி பேசுறான் இருக்கிறான், விளங்கிட்டா எனக்கு லொன்று இருக்குது, எனக்கு ஹோட்டல் இருக்குது, நான் டீயை குடிச்சிருவேன், வேற என்ன நினைக்கிறாருண்டா, எந்த அளவுக்கு இதை பேசலாம், இது அப்படியே பேசிட்டு போங்க பாபம், நீ பெத்தெடுக்காட்டி இன்னொருத்தர் பெத்தெடுத்திருப்பாருன்னு சொல்லலாம், அதே போல உங்களோட பிள்ளை உங்களுக்கு சொல்லலாம், நீங்க தராட்டி இன்னொருத்தர் தர போறாரு, நீங்க பெற்றெடுக்கலன்னா இன்னொரு வயிற்றுல நான் பெற்றிருப்பேன் பிறந்திருப்பேன், சிம்பிளா என்ன செய்யலாம் சொல்லிவிட்டு போகலாம். இந்த அடிப்படையில எடுத்தால் உங்களுக்கும் யாரும் என்ன செய்ய முடியாது, நன்றி உள்ளவனாக இருக்க முடியாது, இப்படி பேசவே கூடாது. அல்லாஹு தஆலா தான் உதவுகிறான், அல்லாஹு தஆலா தான் தருகிறான், ஆனால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒருவரை வழியாக சூழலாக அதாவது பாலமாக ஆக்குகிறார் என்றால் அவருக்கு நீங்கள் நன்றியுடையவராக இருந்தால்தான் அதை ஏற்பாடு செய்த ரப்புக்கு நீங்கள் நன்றியுள்ளவர் என்று அர்த்தம்.
உங்களை பெற்ற அல்லாஹ் தான் படைக்கிறான், அல்லாஹ் தான் அந்த தாயுடைய வயிற்றிலே உங்களை உருவாக்குகிறான். ஆனால் உங்களை பெற்றெடுக்க எந்த தாயின் வயிற்றை அல்லாஹு தஆலா தெரிவு செய்தானோ, எந்த தந்தை அல்லாஹு தஆலா தெரிவு செய்தானோ, அவர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தவில்லை என்றால் அதுக்கு காரணமான ரப்புக்கு நீங்கள் நன்றி செலுத்த முடியாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்றிருந்தாலும் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா சூழலையும் காரணிகளையும் உங்களுக்கு ஏற்படுத்துகிற நேரத்தில் அவர்களோடு மிக நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும். உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் ஊட்டவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுக்கவில்லை, வளர்த்தெடுத்த தாய் அவ்வளவுதான். அந்த உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த நன்றிக்கடனை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தாய்க்கு கூட அப்படி செய்திருக்க மாட்டோம். ஒரு சொத்து மதீனாவிடத்திலே மதீனாவுக்கு வந்த நேரத்தில் ரசூலாங்களுக்கு கிடைத்த நேரத்தில் உம்மு ஐமனுக்கு கொடுத்திருந்தாங்க. அதை திருப்பி கொடுக்கணும் உரிய நேரம் வந்த பின்னாலே, அன்சார்களுடைய சொத்தது. அந்த நேரத்தில் ஒரு நாளும் அதை நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன் என்று உம்மு ஐமன் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களுக்கு இதே மாதிரி பத்துல உண்டு தாரேன், இன்னொரு மடங்கு தாரேன் அப்படின்றாங்க. தரமாட்டேன் என்று சொல்றாங்க. சரி, பத்துல ரெண்டு தாரேன்றா, இது மாதிரி தரமாட்டேன்றாங்க. பத்துல மூணு, திருப்பி தரமாட்டேன்றாங்க. பத்தில் நாலு, பத்தில் ஐந்து, பத்தில் ஆறு, பத்தில் ஏழு, பத்தில் எட்டு, பத்தில் அந்த முழுசையும் நான் இது மாதிரி உங்களுக்கு என்ன செய்யறேன் தாரேன் என்று சொன்ன பின்னாலதான் உம்மு ஐமன் ஒத்துக்கொள்றாங்க, திருப்பி தருவதற்கு ஒத்துக்கொள்கிறார்கள். நினைச்சு பாருங்க, இது எதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள்? தந்த சொத்துல இருந்து அதே போன்று இன்னொரு மடங்கை தந்தால்தான் நான் தருவேன், ரெண்டு மடங்கு அப்படின்னா அந்த மாதிரி தந்தால்தான் தருவேன் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு ஒரு நன்றி உடைய தன்மை என்ன செய்ய வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும் என்று பாருங்கள். எப்பொழுதும் அன்புள்ள சகோதரர்களே, நமக்கு முன்னால உதவி செய்தவரை பற்றி இவர் இல்லை என்றால் இன்னொருவர் என்று பார்க்கின்ற தன்மை, அவருடைய கணக்கு எவ்வளவு தந்தார், நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம் என்கின்ற தன்மையெல்லாம் உண்மையில் அவருக்கு மூளையும் கிடையாது. அப்படி யோசிக்கிறவனுக்கு மூளையும் கிடையாது, அப்படி சிந்திக்கிற அந்த சிந்திக்கும் முறையும் இல்லை. யோசிச்சு பாருங்க, சூழலும் காலமும் வேறு, அதே போல நீங்கள் திருப்பி கொடுத்தவுடைய பெருமதியும் வேறு. அல்லாஹு தஆலா தான் காரணம், அல்லாஹ் தான் அடிப்படை என்றிருந்தாலும் இந்த உலகத்தில் சபபுக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறதே சாதாரணமானதல்ல. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா துன்சரூன வ துர்சகூன பிதுஃபாயிக்கும், நீங்கள் உதவி செய்யப்படுவதெல்லாம், உங்களுக்கு உதவி கிடைப்பதெல்லாம், ரிசுக்கு கிடைப்பதெல்லாம் உங்களுக்கு கீழே உள்ள பலகீனமானவர்களை வைத்துத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களை, உண்மையிலேயே அல்லாஹு தஆலா எங்களை ஒருவரை காரணமாக்குகிறான் என்றால், எங்களுக்கு ஒருவரை காரணமாக்குகிறான் என்றால் அதில் நமக்கு செய்யப்படுகின்ற உதவியை மாத்திரம் நம்ம புரிஞ்சு கொள்றோம். அது மட்டுமல்ல, இரண்டாவது மிக முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் அல்லாஹ் கவனிக்கிறான். இவருக்கு நம்ம ஒருவர் நமக்கு உதவி செய்கிறாரு, நோய்க்கோ தொழிலுக்கோ எதுக்கோ உதவி செய்கிறாருண்டா, நம்ம நினைக்கிறோம் எனக்காக அவர் தருகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், இவர் இல்லாட்டி இன்னொருவர் தருவார் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் உங்களை ஏன் அவருடைய உதவிக்கு செலக்ட் பண்றாருன்னா அதுக்கு பல காரணம் இருக்கும். நீங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம், நீங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு கீழ் பொறுப்பில் உள்ளவர்களும் காரணமாக இருக்கலாம். உங்களுக்கு கீழே நீங்க கஷ்டப்படுகின்ற அமைப்பில் உள்ள கீழே உள்ள மனைவி, பிள்ளைகள், தாய் தந்தை, உறவுகள், அவர்களுக்காக நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். அவர்களை காரணமாக வச்சு அல்லாஹ் இவரை கொண்டு வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், சேர்த்திருக்கலாம். அப்ப நீங்க யாருக்கு நன்றி கடன்பட்டவர்களாக இருக்க வேண்டும், கீழே உள்ளவர்களுக்கும் என்ன நன்றி கடன்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் சொல்லப்பட்ட விஷயம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, என்றைக்கும் ஆள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த நன்றி கெட்ட குணம், நன்றி செலுத்தாமை என்பது மிகப்பெரும் பாவம். அது நம்ம என்ன செய்யும், இந்த உலகத்திலும் நம்மளை கெட்ட குணத்தை அகங்காரத்தை நமக்கு என்ன செய்யும், வெளிப்படுத்தும். நன்றி செலுத்துவென்றால் என்ன, அந்த மனிதருக்கு நன்றி செலுத்துவதென்றால் என்ன அப்படின்னு நீங்க தேடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல நடைமுறைகளை நம்ம பார்க்கிறோம். நபி அவர்கள் உபகாரம் செய்யப்பட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகாஃபிஹு, திருப்பி அவருக்கு அந்த உதவியை உங்களுக்கு செய்ய முடியுமாக இருந்தால், அதுக்கு இதென்றல்ல, அதுக்கு இது அப்படின்றதல்ல, திருப்பி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஒரு உதவி உங்களால் செய்ய முடியுமாக இருந்தால் அதை செய்ய நாங்கள் சொல்லணும். அவருக்கு ஒரு தேவை வருது, அவருக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா முதலாவது ஓடி போய் அவருக்கு என்ன செஞ்சிடுறது, அதை செஞ்சிடுறது. அவருக்கு ஏதோ ஒன்று வருதுன்னா நம்ம பார்த்துக்கலாம், போற வேண்டியில்லாமல் முதல் வேலையாக போறது. சிலர் பார்ப்போம், நம்ம சொல்லணும் பேசணும் என்று நினைச்சுக்கண்டே அவன் மௌத்து வரைக்கும் என்ன செய்ய மாட்டான், அந்த பக்கமே போயிருக்க மாட்டான். ஏதாவது ஒன்றை முதன் முதலாக அவருக்கு கொண்டு போய் கொடுத்துடுறது, அவர தேவையன்றி என்னால் முடிஞ்சது, நீங்க செஞ்சதுக்கு என்ன, எதுவுமே நம்மளால செய்ய முடியாது, என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ற ஒரு வார்த்தையை என்ன செய்யறது, சொல்லி பரிகாரமாக செய்யுது. இதுல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் விஷயம்.
எங்களால் செய்ய முடியாது, பரிகாரம் உண்டு எங்களுக்கு இல்லையா? அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வது, அவருக்கு நீங்கள் போதுமான அளவுக்கு பிரார்த்தனை செய்து விட்டீர்கள் என்று நினைக்கின்ற அளவு, போதுமான அளவுக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன், உங்க மனசுக்கு ஒரு திருப்தி வருமே, அந்த திருப்தி வருகின்ற அளவில் அவருக்காக என்ன செய்யறது, நீங்க துஆ செய்வது. அவருக்கு முன்னாலே இல்லை, அவரு அதான் மறைமுகமாக நம்ம துஆ செய்யற டைம்ல அந்த மாதிரி நேரங்கள்ல அவருக்காக பிரார்த்தனை செய்வையெல்லாம், இந்த மனிதன் என்னை வந்து என்ன செஞ்சாரு, ஒரு உதவி செஞ்சாரு, என்னை கவனித்தாரு, எனக்கு இப்படி நோய் விசாரித்தாரு, எனக்கு இந்த அதை துணையாக நின்றாரு, அவருக்கு என்ன செய்யறது, அவருக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை செய்வது என்ற அளவுக்கு நம்ம துஆ செய்வது. துஆவை பொறுத்த வரைக்கும் உதவி செய்கின்றவர்கள் எதிர்பார்க்க கூடாது, நீங்க துஆ செய்யணும்னு சொல்லக்கூடாது. உதவி செய்கின்றவர்கள் உன்னை கொடுத்துட்டு நீங்க துவா செஞ்சா போதும் அப்படி கூட சொல்லக்கூடாது, இல்லைங்கதா, அது மார்க்க ரீதியாக பிழையானது. நீங்க அவர்கிட்ட நேரத்தை கூட எடுக்க கூடாது, நேரம் தான் உலகத்துல பெருமதியானது. துவா செய்யுங்க, அவர்கிட்ட என்ன கேட்கறீங்க, இதுக்கு பதிலா நீங்க துவா சும்மா துவா செய்யுங்கன்னு சொல்றது வேற, பொதுவாக ஒன்னும் செய்யாம எங்களுக்காக துவா செஞ்சுக்கன்றது வேற, அது பிழை இல்லை. ஆனால் ஒரு உதவியை செஞ்சுட்டு துவா செஞ்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அது கூட துல், நான் ஒருவருக்கு சலாம் சொல்லுவது, உதவி செய்த ஒருவருக்கு சலாம் சொல்லுவது அவருடைய உள்ளத்தில் ஒரு விதமான அடிமைத்தனத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் நான் சலாத்தை கூட தவிர்த்துக் கொள்கிறேன் என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு பக்கத்தால் ஒரு மனுஷன் பெரிய ஒரு உதவியை செஞ்சிட்டோம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்குள்ள அவர் கூனி குறுகுவாராக இருந்தால், அவர் ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்க்கு வருவாராக இருந்தால் நான் சலாத்தை தவிர்த்துக் கொள்கிறேன். என்ன, எனக்கு நான் உதவி செய்த ஒருவர் ஒரு பாதையால் வருகிறார், என்னை அந்த பாதையில் காணுகிற நேரத்தில் அவர் மனம் ஒரு அது ஏதோ ஒரு வகையில் ஒரு குற்ற உணர்வு இவருக்கு திரும்பி கொடுக்கலையோ அல்லது எதுவும் செய்யலையோ என்று நினைப்பாராக இருந்தால் நான் பாதையை மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். எனவே செய்தவர்கள் உபகாரம் செய்கின்றவர்கள் நான் உரிது மின்கும் ஜஸா அம்வலா சுக்கூரா, உங்களிடத்திலிருந்து நன்றியையும் நாம் எதிர்பார்க்கவில்லை, கூலியையும் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அவருக்கு பிரதி உபகாரம் செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தால் வேகமாக முன்னிற்க வேண்டும். இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால், அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் நிறைய பிரார்த்திக்க வேண்டும், அவர்களுக்காக நிறைய பிரார்த்திக்க வேண்டும். அவர்கள் நமக்கு கிடைக்கிற நேரத்திலே, நமக்கு பேச கிடைக்கிற நேரத்திலே, அவர்கள் ஒரு நமக்கு ஒரு தவறு செஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு வகையில் நம்மளை இப்ப சொல்லி காட்டிட்டாங்க, சிலர் நிற்கிறாங்க செஞ்சிட்டேன்னு, யாராவது டாக்டரா வந்திருப்பாங்க, நம்மளோட ஹெல்ப்ல தான் அவர் டாக்டரா வந்தார்னு ஊர்புள்ளா பரவி, அந்த மருந்து எடுக்க போறவங்க எல்லாம் அவன்கிட்ட கேட்பாங்க, இவர் செஞ்ச ஹெல்ப்ல தான் நீங்க டாக்டர் ஆகினீங்களாமே, இதை விட அவர் டாக்டராக அமைந்திருக்கிறது நல்ல என்று சொல்ற அளவுல ஊர் ஃபுல்லா பரத்தி வச்சிருப்பாங்க, இவர் தான் இவர் தான் இவர் தான் இவர் தான். இந்த மாதிரி என்ன, அதாவது சொல்லி காட்டுகின்ற அந்த மாதிரியான செய்திகள் உங்களுக்கு உபகாரம் செய்தவரிடத்தில் வந்தால் அதுக்கு சபர் செய்ய, அதுவும் நீங்க நன்றி செலுத்துறதுக்கு சமம், அதுக்கு பொறுமை காத்துக் கொள்வதற்கிறதே, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க உதவி செஞ்ச மனுஷன் சபர் செய்ய. இது ஜாஹிலிய மக்கள்கிட்ட கூட இருந்த நல்ல பழக்கங்கள் உண்டு. உங்களுக்கு தெரியும் ஹுதைபியா உடன்படிக்கையில உருவத்தி புனு மஸ்கூத தகபி, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர் அடுத்த பக்கத்துல இருக்கிறாரு, இந்த பக்கத்துல அபூபக்கர் ரதியல்லாஹு இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல உருவத்தி புனு மஸ்கூத் அவர் நபி தோழர்களை பார்த்து சொல்கிறார், உங்களோடு இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்தால் எல்லோரும் உங்களை விட்டு விருண்டோடி விடுவார்களோ என்பது போலதான் எல்லாரும் இருக்கிறாங்க என்றார். உருவத்தி புனு மஸ்கூத் ரசூல்லாங்களோடு இருக்கிற தோழர்களை பார்த்து சொல்றாரு, அப்போ ஒரு இஸ்லாத்துக்கு வந்திருக்கவில்லை, எல்லாரும் ஓடி ஓடுகிற நபர்கள் போலதான் உங்களோட இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அதுக்கு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்பட்டு லாத்துடைய அபத்தை சுவைத்துக் கொள் என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரில வரும் அப்படின்னு கடுமையா அபூபக்கர் எல்லாம் ஏசிடுறாங்க. அப்ப கேட்கிறாங்க உருவத்தி புனு மசூத் யார் அதை ஏசினேன்னு கேட்கிறாங்க, அபூபக்கர்ன்றாங்க. அப்ப உருவத்தி புனு மசூத் அவர் ஜாஹிலியா கால பாருங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு ஒரு காலத்தில் நன்மை செய்தவராக இருக்கிறீர்கள், அதுக்கு பரிகாரமாக நான் இதுவரைக்கும் எதுவும் செய்ததில்லை, அதனால இந்த வார்த்தையை நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். இந்த வார்த்தையை நான் பொறுத்துக் கொள்கிறேன், அதுக்கு இது ஈடாகட்டும் என்று சொன்னார். இது யாரு, நம்ம சொல்றவன் மண்டையோட்டில் மது அருந்தின ஜாகிலிய மக்கள் என்று அவர்களுடைய பண்புகள்ல உண்டு, அவர்கள்ட்ட பண்புகள்ல உண்டு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அந்த எவ்வளவு நன்மை செஞ்சுக்கிறீங்க அதுக்கு பகரமாக நான் உங்களுக்கு எதுவுமே என்ன செஞ்சதில்லை செய்ததில்லை, அதற்காக நான் இதை பொறுத்துக் கொள்கிறேன், அதுக்கு இது ஈடாகட்டும் என்று சொல்லி என்ன சொன்னார் என்ற செய்தியை புகாரில் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். நன்றி செலுத்தலின் முறைகளையும் குணங்களையும் ஜாகிரிய மக்கள் தெரிந்த அளவுக்காக நம்ம என்ன செய்யல தெரிந்து கொள்ளவில்லை. அது நம்ம அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்த உடனே என்ன சொல்லிடுவோம் தெரியுமா, என்ன அவர் அவர் செஞ்சது எவ்வளவு தெரியுமா இருக்கும் மொத்தமா அப்படின்னு ஒரு கணக்கு பார்த்து சொல்லிடுறது. இந்த நன்றி கெட்ட குணம் இருக்கு, சபர் செஞ்சு கொள்றது. அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய கூலி தருவான் தெரியுமா, அதுல அந்த மனுஷர் நன்மை செஞ்சது உண்மையா இல்லையா, உண்மை. அவர் சொல்லி காட்டுவது என்பது அவருடைய ஒரு குணம், ஆனால் பொறுத்துக் கொள்வது நான் அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு சமம், நான் அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு சமம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அதாவது நன்றி கெட்ட குணம்,
நன்றி நன்றி இல்லாமல் நடக்கக்கூடிய தன்மை என்பது வரவே கூடாது. சிலர் நன்றி கெட்ட குணத்தை பெண்பாலா வழங்கி வச்சுக்கிறாங்க, நன்றி கெட்ட குணத்தை பெண்பாலா வழங்கி வச்சுக்கிறாங்க. அப்படி என்ன, பெண்கள் நன்றி கெட்டவர்கள் அப்படி எங்கேயாவது ரசூலுல்லா ஒரு ஹதீஸ்ல சொல்லிக்கிறாங்களா? பெண்கள் நன்றி கெட்டவர்கள் ரசூலுல்லா இஸ்லாம் எந்த ஒரு ஹதீஸ்லயாவது சொல்லிக்கிறாங்களா? ஒரு ஹதீஸ்லயும் சொல்லல. நீங்கள் கணவனை நிராகரிக்கிறீர்கள் சொல்லிக்கிறாங்க. பெண்கள் தங்கட தாய் தந்தையோடு நன்றியாக நடக்கிற முறைகள் நம்ம பாத்துக்கிறோம் வணங்கிதா. தங்கட குடும்பங்களோட கணவனோட போராடிக்கிட்டு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றத பாத்துக்கிறோம், தங்களது உறவுகளுக்கு சப்போர்ட் பண்றதை பாத்திக்கிறோம், தங்கட நட்புகளுக்கு சப்போர்ட் பண்றதை பாத்திக்கிறோம். இன்னும் சொல்ல போனா எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கூட்டாளி மரணிச்சா அதுக்கு வேகமா ஆண்களை விட போறது யாரு? பெண்களா தான் இருப்பாங்க. அந்த நன்றி நன்றி உள்ள குணம் எல்லாம் இருக்கும். கணவனோடு உள்ள விஷயத்தில் தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்கள் நன்றி கெட்டவர்களாக நடக்கிறீர்கள், கணவனை நிராகரிக்கிறீர்கள். எனவே நன்றி கெட்ட குணம் என்பது பெண்பாலன்னு நினைச்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. அதில் அவர்கள் செய்வது பிழை, அவர்கள் நன்றி இல்லாமல் நடப்பது என்பது பிழை. அதை சேர்த்து தான் நான் இந்த இடத்துல சொல்லுகிறேன். நீங்க ஒரு கணவன் இல்லாட்டி இன்னொரு கணவர் கிடைச்சிருப்பாங்க ஒரு பெண் நினைப்பாளாக இருந்தால் அது ஒரு கேவலமான சிந்தனை, அது அகங்காரமான சிந்தனை, அது அல்ல. ஆனால் நன்றி கெட்ட குணம் என்பது பொதுவாக எல்லோரிடத்திலும் இது வரும், இது வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நன்றி உள்ளவராக ஒரு மனிதர் இருக்க வேண்டும். அந்த நன்றி உள்ள தன்மை வருமாக இருந்தால் அவனிடத்துல சபர் இருக்கும், பொறுமை இருக்கும், பணிவு இருக்கும், விட்டு கொடுப்பு இருக்கும், மன்னிப்பு இருக்கும், அகங்காரம் இருக்காது. அப்படிப்பட்ட நல்ல குணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்றியோடு வாழக்கூடிய தன்மையை மக்களுக்கு நன்றி செலுத்தி மன்னித்து விட்டு கொடுத்து ஒருவர் செய்த உபகாரத்தை ஞாபகப்படுத்தி வாழக்கூடிய தன்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானான். ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، அன்புள்ள சகோதரர்களே, இந்த நன்றி கெட்ட தன்மை யாரிடத்திலே இருக்கிறதோ, நன்றி செலுத்துகின்ற தன்மை யாரிடத்திலே குறைவோ, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மோசமான குணம் தான் சொல்லி காட்டுது. சொல்லி காட்டக்கூடிய ஒரு குணம் என்ன செய்யும் இருக்கும், எந்த ஒன்றை அவர்கள் செய்துவிட்டாலும் சொல்லி காட்டுகின்ற குணம் இருக்கும். சொல்லி காட்டுதல் கூடாது என்பதை நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இஸ்லாத்திலே மிகவும் வலியுறுத்தி பாராட்டி சொன்ன ஒரு அமல் தான் தர்மம், தான தர்மம். தான தர்மத்தால் பாவங்கள் அழிவதை நாங்கள் பார்க்கிறோம். நாளை மறுமையில் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்குவதை பார்க்கிறோம். அந்த தான தர்மங்களை எல்லாம் பக்கம் பக்கமாக சொன்ன ரப்புல் ஆலமீன் ஒரே வரியில் இந்த தான தர்மத்துடைய ஒரு விஷயத்தை இந்த தன்மையோடு கம்பேர் பண்ணுகிறார். கவுலும் மஅரூஃபும் வ மஃஃபிரதும் கைரும் மின் சதகத்தின் யத்பாஉஹா மன்னுன் அவ் அதா. நீங்கள் நல்ல வார்த்தை சொல்லி விடுவதும் மன்னித்து விடுவதும் தொந்தரவு செய்து சொல்லி காட்டுகின்ற தர்மத்தை விட மிகவும் சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். நீங்க ஒரு ஆளை மன்னிச்சுறதும் நல்ல வார்த்தை பேசி சொல்றதும் இந்த மாதிரி சொல்லி காட்டி நோவினைப்படுத்துகின்ற தர்மத்தை விட மிகவும் சிறந்தது. அல்லாஹ் தஆலா சொல்றார், இது பேச்சுவார்த்தையில சொல்றது இல்லையா, ரப்புடைய வகை. ஒரு மனிதனுக்கு நீங்க அந்த மாதிரி வேதனையை கொடுப்பீங்களா, இந்த தர்மத்தை கொடுத்துட்டு வேதனையை சேர்த்து கொடுப்பீங்களாக இருந்தால் அதை விட நீங்க நல்ல வார்த்தை சொல்லிட்டு சும்மா இருக்கிறது நல்லது, அதை விட மன்னிப்பது அதை விட சிறந்தது அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார் என்றால் அவ்வளவு தர்மங்களும் வீணன்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். அவ்வளவு தர்மங்களும் வீண் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். சிலர் இந்த மாதிரியான இந்த சொல்லி காட்டுகின்ற குணம் பல்லதரப்பட்ட அமைப்பிலே வரும். இஸ்லாமிய அறிஞர்கள் எந்த அளவுக்கு இதை சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு மனிதருக்கு உதவு எடுப்பதற்காக தண்ணீர் இல்லை, ஒரு மனிதரிடத்திலே தண்ணீர் இருக்கிறது, அவர் வந்து உதவி செய்ய ரெடியாகவும் இருக்கிறார், உழுவெடுத்து நீங்க தொழுங்க எடுத்து அந்த தண்ணீரை தரத்துக்கு ரெடி ஆகிக்காரு, ஆனா நிச்சயமா ஊருக்குள்ள நான் தண்ணி கொடுத்து தான் இவர் தொழுதாருன்னு சொல்லுவார், நான் தண்ணி கொடுத்து தான் இவர் தொழுதார் என்று சொல்லுவாராக இருந்தால் இவர் தயமம் செய்து கொள்ளலாம். இஸ்லாமிய அறிஞர் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இவர் என்ன செய்யலாம், தயமம் செய்து கொள்ளலாம். அந்த உதுவெடுக்கின்ற தண்ணி அவருக்கு என்ன தேவை இல்லை என்று சொல்லுகின்ற அளவில் இருக்கிறது என்றால் எவ்வளவு கெட்ட குணமாக இது இருக்கும். அல்லாஹு தஆலா ஆரம்பமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய குர்ஆன் வசனங்களில் வலா தம்னுன் தஸ்தக்பிர், சொல்லி காட்ட வேண்டாம். அல்லாஹு தஆலா சொல்றார் வலா தம்னு, சொல்லி காட்ட வேண்டாம். அதுல பல நாலு அர்த்தங்கள் அதுல உண்டு. அதுல இன்னொரு அர்த்தம் என்னன்னா வலா தம்னு தஸ்தக்பிர்னா சொல்லி காட்டி அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டாம், சொல்லி காட்டி அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டாம். சொல்லி காட்டுற எல்லாருமே அதிகப்படுத்துவாங்க, யாருமே சொல்லி காட்டுற எல்லாருமே பெருமானத்தை கூட்டுவாங்க. 1000 கொடுத்திருப்பாரு, அத 10000 லெவல்ல அதை அவரு பெருசாக்குவார், 10000 லெவல்ல என்ன செய்வாரு அதை பெருசாக்குவாரு, அல்லாஹ்வை வணங்குவாரு,
தன் செஞ்ச வணக்கத்தை அதிகமாக நினைச்சு அல்லாவுக்கே சொல்லி காட்டக்கூடிய தன்மை இருக்கு. அது எந்த அளவுல சொல்லி காட்டுதல் சம்பந்தப்படும்? ஒருவர் இஸ்லாத்துக்கு வருவார், இஸ்லாத்துக்கு வந்தோடனே நம்ம செய்யற வேலை என்ன, அவரை முஃப்தி ஆக்கிடுறது. அவர் அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருப்பார், அவரை முஃப்தி ஆக்கி அவருக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி வேறு. அவருக்கு என்ன கொடுத்துறது? கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவார். எப்ப இஸ்லாத்துக்கு வந்தாரு? இந்த போன வாரம் தான் இஸ்லாத்துக்கு வந்தாரு. அவர் எப்படி கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவாரு? நடத்துறாரு, நடத்த வைக்கிறது. அவர் அறிமுகப்படுத்துறது வேற. ஒரு பிரபல்யமான ஒருத்தர் வந்திருக்கிறார், அதை வச்சு இஸ்லாத்தோடு அவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார், அறிமுகப்படுத்துறது வேற, அவரை வச்சு நிகழ்ச்சி செய்யறது வேற. ஆனா அவருக்கே மார்க்க தீர்ப்புகளை சொல்ற அளவுக்கு அவர் என்ன செய்யறது, ஆக்குறது. அவர் என்ன நினைக்கிறேன்னா, இந்த முஸ்லிம்களுக்கு ஒன்றும் என்னது தெரியாது, அதனால நம்ம பேசுவோம், நம்ம வந்ததே இவங்களுக்கு பெரிய சிறப்பு போலைக்கு. அவர் வந்தது இஸ்லாத்துக்கே பெரிய ஒரு சிறப்பு போலைக்கு நினைக்கிறது. இது ரசூலுல்லாஹோட காலத்தை இருந்துச்சு. அபூ ஜஹல்ன்ற லெவல்ல இருக்கிற யாரா இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவங்க எப்படி நடந்து கொள்றதுண்டா, இப்பதான் இஸ்லாமே பெருமதி ஆகுது. ஏற்கனவே இந்த பிலால் சுகை போன்றவங்க தான் இஸ்லாத்து இருந்தாங்க. இப்ப நம்ம பெரிய லெவலில் உள்ளவங்க என்ன செஞ்சுக்கிறோம், இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். எனவே இஸ்லாம் இப்ப என்ன செய்கிறது, பெரிதாக இருக்கிற மாதிரி சொல்லி காட்டக்கூடிய தன்மையில் அவங்க இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் குர்ஆன்லே, யமுன்னுன அலைக அன் அஸ்லம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அவர்கள் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை ஒரு அருளாக சொல்லி காட்டுகிறார்கள். யமுன்னுன சொல்லி காட்டுறது அருளாக சொல்லி காட்டுது, அருளாக சொல்லி காட்டுகிறார்கள். குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், உங்களோட இஸ்லாத்தை என்னிடத்தில் சொல்லி காட்ட வேண்டாம் என்று சொல்லுங்கள். நீங்க இஸ்லாத்துக்கு வந்ததை பெருமையாக என்னிடத்தில் சொல்லி காட்ட வேண்டாம். பலில்லாஹு யமுன்னு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்திருக்கிறான். நீங்க எங்களுக்கு அருள் செய்யல, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்திருக்கிறான். ஈமானின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டியதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்திருக்கிறான் என்று சொல்லுங்கள். இதுதான் உண்மை. இது என்ன, அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது எங்களுக்கு பெருமை மாதிரி, இஸ்லாத்தால உனக்கு பெருமை, எங்களுக்கு எல்லாம் இந்த பெருமையும் என்ன இல்ல. விஞ்ஞான கண்டுபிடிப்பு கொண்டு வந்த உடனே நம்ம என்ன பாடுபடுறது? இது குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முந்தைய சொல்லிக்கிறது, தேவையே இல்லை. குர்ஆன் இது இல்லாமலும் உண்மை, குர்ஆன் இது இல்லாமலும் உண்மையானது. நீ தான் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கொள்ளணும், நான் சந்தோஷப்படுறதுக்கு அதுல எதுவுமே இல்லை. நம்ம ஏற்கனவே ரப்ப நம்பியவர்கள், வேத வசனங்களை நம்பியவர்கள். எனவே எங்களிடத்தில் இந்த மிக முக்கியமான ஒரு விளக்கம் இருக்க வேண்டும், சொல்லி காட்டல் என்ற பண்பு அல்லாஹ் வெறுக்கிறான், இஸ்லாத்துக்கே வெறுக்கிறான். அப்படியே இருக்கிற நேரத்தில் எப்படி நமக்குள்ள நம்ம நடக்கலாம்? சொல்லி காட்டுதல் என்பது ஒரு கெட்ட குணம். இந்த நன்றி கெட்ட தன்மையில அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இவர் இல்லாட்டி அல்லாஹ் எனக்கு வேற ஆளு மூலம் தந்திரிப்பான்னு யோசிக்கிறான். ஆனா அவட தொங்கு இந்த தொங்கலை பாத்தீங்கன்னா, இவருக்கு நான் தான் செஞ்சேன் அவனே நினைக்கிறான், பெருமையா இல்ல, தலைகீழா இருக்கு. நன்றி நன்றி செலுத்தாமைக்கு வேறொரு காரணம், ஆனா இன்னொருத்தருக்கு சொல்லி காட்ட கூட தான் தான் எல்லாம் என்ற ஒரு மனோபாவத்துக்கு அவன் என்ன செய்கிறான், வருகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது இந்த சொல்லி காட்டக்கூடிய இந்த கெட்ட குணம் நிறைய வளர்ந்து போயிருக்கிறது குடும்பத்துக்குள்ள. குடும்பத்துக்குள்ள நிறைய வளர்ந்து போய்கிட்ட பாக்குறோம். கணவன் மனைவிக்கு சொல்லி காட்டுதல், மனைவி கணவனுக்கு சொல்லி காட்டுதல், மனைவி கணவனுக்கு சொல்லி காட்டுறதை விட கணவன் மனைவிக்கு சொல்லி காட்டுதல் அதிகம். என்னாலதான் நீ இவ்வளவு பெரிய இடத்தை என்ன செஞ்சுக்கிற அடைஞ்சிக்கிறாய், நான் உண்ட குடும்பத்துக்கு கொடுக்குற மாதிரி வேற எவனாவது கொடுப்பானா அப்படின்னு எல்லா பிச்சைக்காரனும் நினைச்சுக்கிறது. விளங்கிட்டா, நான் உண்ட குடும்பத்துக்கு கொடுக்குற மாதிரி வேற எவனாவது என்னது, நான் உண்ட குடும்பத்தை கவனிக்கிற மாதிரி வேற எவனா கவனிப்பானா? மனைவியை பொறுத்த வரைக்கும் அப்படி எல்லாம் சொல்ற டைம்ல என்ன செய்வாங்கன்னா, அதை ஏத்துக்கொள்வாங்க. நம்ம யாரை நன்றி கெட்டவன் நினைக்கிறோமோ அவங்கள ஏத்துக்கொள்வாங்க. அது எப்படியோ கணவன் என்னை தானே பாராட்டுறான், என்ன குடும்பத்தானே பாராட்டுறான்னு பேசாம ஒரு சிலரை தவிர. இந்த தன்மை படுமோசமானது. கணவன் மனைவிக்கு சொன்னாலும் அது பெரும்பாவம் தான். யாரும் இதுல விதிவிலக்கு சொல்லல, யாரும் இதுல விதிவிலக்கு சொல்லவில்லை. மனைவி என்ன மாதிரி ஒரு ஒரு மனைவி உங்களுக்கு கிடைச்சதுதான் பெரிய விஷயம், இல்லைன்னா உங்களோட வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும், அப்படியே தலைகீழா மாறி இருக்கும். பெரும்பாலும் ஆண்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகவும் இல்லை, பெண்கள் அதை ஏற்றுக்கொள்ற அளவுல. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது ரெண்டுமே கெட்ட குணங்கள். குடும்பத்துக்குள்ள சொல்லி காட்டுதல் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில ஒரு முறை கூட என்ன செய்தது கிடையாது, நடந்தது கிடையாது. சஹாபா கூட வாழ்க்கையில நம்ம பார்க்கறதுக்கு எங்கேயுமே இல்லை. ஆனால் இந்த சொல்லி காட்டக்கூடிய குணம், குடும்பத்துல ஹலாலன்னு நினைச்சுக்கிறாங்க, மனைவிக்கு ஹலாலன்னு நினைச்சுக்கிறாங்க. நம்ம நிறைய சட்டங்களை மனைவிக்கு ஹலால் நினைச்சுக்கிறது, அங்க ஏசலாம், அங்க சொல்லி காட்டலாம், அங்க வேண்டிய மாதிரி பேசலாம், அங்க அறுவருப்பு இப்படி எல்லாம் நடந்து கொள்வது இருக்கிறது எங்களுடைய கெட்ட அந்த பண்பாட்டுடைய வெளிப்பாடு. மனைவியாக இருந்தாலும் சரி சொல்லி காட்டக்கூடாது, குடும்பமாக இருந்தாலும் சொல்லி காட்டக்கூடாது. எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகின்றவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, கடமையானதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. நான் இந்த உன்னோட மகளுடைய திருமணத்தை எடுத்த மாதிரி வேற எவனாவது செஞ்சிருப்பானா, உன்னோட மகனோட திருமணத்தை எடுத்த மாதிரி வேற யாராவது செஞ்சிருப்பாங்களான்னு, இதெல்லாம் கடமை. இந்த கடமையெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ற ஒவ்வொரு நேரத்திலையும் உபதேசம் பண்றதில்ல, நான் உன்னை வளர்த்த மாதிரி எந்த வாப்பம் இந்த ஊர்ல வளர்த்திக்க மாட்டான்றது, நான் உன்னை வந்து என்ன படிப்பிச்ச மாதிரி, இதெல்லாம் கடமை உன்னுடைய. அவன் திருப்பி ஒரு நாள் பேசுறது, நீ சுதந்திரமா பேசுன்னு சொல்லுங்க, அவனுக்கும் சொல்லலும் என்ன சொல்லலாம், காட்டவன் நிறைய பேரு உங்களை விட சிறந்த முறையில வளர்த்த வாப்ப மாதிரி காட்டவன் அவன் பேச சொல்லுங்க, நீங்க வளர்க்காட்டி இன்னொருத்த வளர்த்திருப்பான் அவன் சொன்னாண்டா எப்படி இருக்கும்.
இதெல்லாம் மோசமான கெட்ட குணம். இன்னும் சொல்ல போனா நல்ல மூளையோடு யோசிப்பாங்க, உலகத்தில் நீங்க எவ்வளவு கஷ்டத்தோடு எவ்வளவு தியாகத்தோடு எவ்வளவு வேதனையோடு ஒரு விஷயத்தை கொண்டு போய் கொடுக்கிறீங்களோ அதனது வேதனையையும் அதனது ஆழத்தையும் ஒரு நாளும் மனிதர்களால் உணர முடியாது. அவன் எவ்வளவு விளக்கமுள்ளவனாக இருந்தாலும் சரி, காலையிலிருந்து கஷ்டப்பட்டு உழைத்து நீங்க ஒரு 1000 கொண்டு போய் உங்களோட குடும்பத்தில் கொடுத்தாலும் சரி, நண்பர்கள்ட்ட கொடுத்தாலும் சரி, யார்கிட்ட கொடுத்தாலும் சரி, எவ்வளவு வேதனைகளோடு கொடுக்கிறீர்கள் என்பதை அவன் எவ்வளவு பெரிய எதிர்த்தரப்பில் உள்ள எவ்வளவு பெரிய ஈமான் உள்ளவனாக இருந்தாலும் விளக்கம் உள்ளவனாக இருந்தாலும் உணரவே முடியாது. 75% உங்களே புரிஞ்சு கொள்ளலாம், ஒரு 50% புரிஞ்சு கொள்ளலாம், 75 தாண்டி உங்களை புரிஞ்சு கொள்ள முடியாது. எப்படி அவன்கிட்ட நம்ம நன்றி எதிர்பார்க்கறது? நம்ம விளங்குற அளவுக்கு நன்றி எதிர்பார்க்கிறாரு. அப்ப நம்ம யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? ரப்பிட்ட. எங்களை விட எங்களது வேதனையை புரிந்த ரப்பிட்ட தான் நம்ம எதிர்பார்க்கணும். அப்படி இருக்கிற டைம்ல சொல்லி காட்டுதல் என்பது இன்னும் வேதனை, சொல்லி காட்டுதல் என்பது இன்னும் வேதனை. அன்புள்ள சகோதரர்களே, பல நேரத்தில் நாம் இதையே ஒரு கணக்காக வச்சிருக்கிறோம், சொல்லி காட்டுதலையே கணக்காக வைத்திருக்கிறோம். இதுக்கு சைத்தானும் ஒரு வழி வகுக்கிறான், சைத்தானும் வழி வகுக்கிறான். சைத்தான் சில நேரத்தில் என்ன செஞ்சிடறான், யாரைய தூண்ட விட்டுறான், நீங்க ஒன்றுமே செய்யலன்னு சொல்றாங்களே அப்படின்னு யாரே ஒரு சைத்தான் அனுப்பிடுவான். நீங்க ஒன்றுமே செய்யலன்னு சொல்றாங்களே ஒரு சைத்தான் அனுப்பிடுவான். நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஈமான பாதுகாத்துக்கணும். அப்படியா? அல்லாஹு அலம், என்னால முடிஞ்சது செஞ்சுக்கிறேன். ஆனால் தெரியாது, மனிதன் தானே, ஒரு மறைமுகமாக கூட சொல்லக்கூடாது. அப்படியா சொன்னா நான் சொல்றேன் கேளுங்க, நான் அவரை உட்கார வச்சு அப்படியே பட்டியல் போட்டு சொல்லக்கூடிய ஒரு சைத்தான் தான் வந்திருக்கிறான்னு உணர்ற யாராவது இருக்கிறமா? இல்லவே இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. ஒரே ஒரு இடத்தில் மட்டும் சொல்லி காட்டுதலை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது, ஒரே ஒரு இடத்தில் மட்டும். யாராவது நீங்க உபகாரம் செய்து, நல்ல முறையில் உபகாரம் செய்து, கடமையாக இருந்தும் கூட நீங்க, அதாவது நீங்க கடமையாக்கிறீங்க, அதை விட நிறைய செஞ்சுக்கிறீங்க, நீங்க நிராகரிக்கப்படுகிறீங்க, நீங்க ஒன்றுமில்லாதவரு, கஞ்சன், செய்ய மாட்டாரு, பொய்யர், அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு உங்களுக்கு வந்தா அந்த குற்றச்சாட்டை நீக்குகின்ற அளவில் மட்டும் நீங்க என்ன செய்யலாம், நீங்க வந்து சொல்லி காட்டலாம். உஸ்மான் ரதியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, அவர் முற்றுகையிடப்பட்ட நேரத்தில் நான் வந்து இப்படி வாங்கி தரலையா, நான் இப்படி வந்து மதீனா பள்ளி வாயில விஸ்தரிக்கலையா, ஒரு கிணறு வாங்கி தரலையா. ஏன் அவரை வந்து ஒரு, அதாவது மோசமான ஹலீஃபான்னு அவங்க சொல்ற நேரத்தில் தன்னை நல்லவர் என்று நிரூபிக்க என்ன செஞ்சாரு, அதை சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார்களுக்கு சொல்லி காட்டினார்கள், என் மூலம் உங்களை அல்லாஹு தஆலா நேர்வழிப்படுத்தினான், என் மூலம் அல்லாஹ் உங்களை ஒற்றுமைப்படுத்தினான், என் மூலம் உங்களுக்கு அல்லாஹ் பலத்தை தந்தான் அப்படின்னு சொன்னாங்க. அன்சார்கள் ஆம் ஆமன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி திருப்பி சொல்றாங்க, நீங்க நினைச்சா திருப்பி சொல்லலாமேன்றாங்க. நீங்க நினைச்சா திருப்பி சொல்லலாமே, என்ன நீங்க ஒண்ணுமில்லாம அகதிகளா இங்க வந்தீங்க, நாங்க ஊரை தந்தோம், நீங்க ஒண்ணுமில்லாம இங்க வந்தீங்க, நாங்க பொருளாதாரத்தை தந்தோம் அப்படின்னு நீங்க சொல்லலாமே என்று ரசூலுல்லாஹி கேட்டாங்க. அன்சார்கள் ஆமன் அமைதியாக இருந்தார்கள். சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கள் பொருளாதாரத்தோடும் தங்களது உறவுகளோடும் போவதையும் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு உங்கள் ஊருக்கு போவதையும் விரும்பவில்லையா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சார்களுக்கு ஆறுதல் படுத்தினார்கள். இந்த ரெண்டு செய்தியில என்ன விளங்குதுன்னு சொன்னால், சொல்லக்கூடியவருக்கு நன்றி விரிக்கணும். பாருங்க, ரசூலுல்லாஹி தானும் சொல்லி காட்டுறார் ஒரு முக்கியமான நேரத்தில், அவங்க என்ன செஞ்சாங்கன்னு விளங்கி வச்சுக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரெண்டு விஷயங்கள் ஆள் மனதிலே எடுக்க வேண்டும். அந்த பண்பாடு வருதா மறைமுகமாக, இன்டிரெக்டாவது நமக்கு வருதான்னு பார்க்க வேண்டும். ஒன்று நன்றி கெட்ட குணம், இன்னொன்று சொல்லி காட்டுதல். இந்த ரெண்டுமே நம்மிடத்தில் களையப்பட வேண்டிய, ஆள் மனதிலிருந்து களையப்பட வேண்டிய, சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் தூரமாக போக வேண்டிய மோசமான பண்புகள். இது இல்லாமல் போனால் மன்னிப்பு வளரும், விட்டு கொடுப்பு வளரும், அன்பு வளரும், பெருமை குணம் குறையும். இந்த எல்லா விதமான குணமும் நமக்கு என்ன செய்யும், வரும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹும்மா ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அந்த ஹைரு மன் ஸக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா. இது ஒரு மிக முக்கியமான துஆ. எங்களை நாம் பரிசுத்தப்படுத்து, அல்லாஹ் என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, தக்வா வைத்தா இறைச்சை தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், கேட்ட ஒரு துஆ. எனவே இந்த நல்ல பண்பை உருவாக்கியவர்களாகவும் கெட்ட பண்புகளை விட்டு தூரமான மக்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவரையும் ஆக்கியர் புரிவானாக.